சென்னையில் கனமழை குறைஞ்ச நிலையிலையும் தற்போது வந்து வெள்ள நீரானது வடிய தொடங்கியிருக்கு. நாம் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் வெள்ள நீரில் சிக்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மக்களுக்கான மீட்பு பணிகள் பகுதியில் இருக்கும் படகு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் மாநகராட்சி அதிகாரிகளும் மாநகராட்சி பணியாளர்களும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரதுக்காக அவங்கள அழைச்சிட்டு வரதுக்கும் அவங்கள திரும்ப கூட்டிட்டு போகிறதுக்கும் இந்த பகுதி முழுவதும் மின்தடை இருக்கிறதுனால அவங்க வேறு பகுதிக்கு போகிறதா இருந்தால் அவங்கள அழைச்சிட்டு வந்து சரியான இடங்களுக்கு விடுறதுக்குமான பணிகளும் படகு மூலம் வந்து இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சருடைய தொகுதி இது, முதலமைச்சருடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் தொகுதின்னு அவர் மேலேயும் அவர் வேலையை கரெக்டாக தான் செய்கிறாரு. ஆனால் அவங்க கீழே இருக்கவங்க அவங்க வேலையை செய்கிறாங்களா என்ன அதுதான் அவருக்கு தெரியாமலாம் இருக்கலாம், இல்லை எங்களுக்கும் தெரியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வசதியும் காணும், நாங்கள் போகிற நாங்கள் தண்ணியில் தான் கிடக்கும், எல்லாம் சாப்பாட்டுக்கு எந்த வசதியும் இல்லை. ஒன்றுமே செய்யலை யாருமே வந்து எதுவுமே, இங்கே எந்த தண்ணி எந்த இதுவுமே போகல. நல்லா இருக்குது, ஏன்னா அதோ இது மாதிரிலாம் போன வாட்டி இது மாதிரிலாம் இல்லை ரொம்ப, இந்த வாட்டி இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது மோட்டர் போட்டு தண்ணியும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ போன வாட்டி அது அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை, இந்த வாட்டி வி குட் சி த டிஃப்ரென்ஸ். அதனால அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆகுது கரண்ட் இல்லை, எல்லாமே கொஞ்சம் வெளில போயிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மாவு எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது தான் வாங்கிட்டு வந்தேன். வெளில வரேன். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? இந்த மாதிரியான சூழல் ஏற்கனவே இருந்திருக்கு? ஆ, கண்டிப்பாக இருந்திருக்கு. இதோட கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆகுது, 18-20 இயர்ஸ் ஆகுது. இது மூணாவதோட இதே மாதிரி இருக்கிறது. என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக பண்ணலைன்றது ஒரு விஷயம். இந்த மலைக்கு வரத்துக்கு முன்னாடியே லாஸ்ட் இயரே வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கார்ப்ரேஷன் இங்கே இருக்க லோக்கல் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு 5 இயர்ஸாக எதுவுமே, ஒரு 3-4 இயர்ஸாக எதுவுமே நடக்கலை. அதனால தான் இப்போ உடனே இந்த அளவுக்கு தண்ணி வந்தது காரணமே தான். இப்போ அப்படியே தண்ணி வந்தாலும் இவ்வளோ நாள் தண்ணி நிலையாக இருந்திருக்கா? ஆ, இருந்திருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 10 நாள் அப்படியே இருந்திருக்கு. அப்புறம் இங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாமே சத்தம் போட்ட பிறகு தான் எடுத்தாங்களே. ஸோ இப்போ ஒரு நேற்றுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று திடீர்னு ரொம்ப மழை பெஞ்சதுனால திரும்பி தண்ணி அதிகமாகிடுச்சு. செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவே முதலமைச்சர் தான், அவருடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஃபைன் தான். ஒன்றும் இதில் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பால் ரொட்டிலாம் கொடுத்து விட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. போட்டு யாருன்னா ட்ராவல் பண்ணோன்னா வராங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. கரண்ட் இல்லை எங்களுக்கு, புரியுது. இந்த மாதிரி அந்த ஈபியோட மேலே வந்ததுனால கரண்ட்டு வரலன்னு. பட் ஓகே, இது அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது? இனிமேலாவது கொஞ்சம் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கு எதனா ஒரு வழி பண்ணால் தான் ஒன்று. முக்கியமாக பப்ளிக் மேலேயும் தவறு இருக்குது. எல்லாம் இந்த கவரை தூக்கி கீழே போட்டுறாங்க. எங்கெல்லாம் லேக் இருக்கோ அங்கெல்லாம், இப்போ இங்கேயே ஒரு பக்கத்தில் இருக்குது, அதை அடைச்சிட்டாங்க, செவுறு கட்டிட்டாங்க. போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. காரணம் மெயின் அதுதான், நம்பர் ஒன் காரணம். அரசாங்கன்றது யார் வந்தாலும் இதை யார் என்ன பண்ண முடியும்? திடீர்னு 1 மினிட்டில் எதுவும் நடக்காது. பட் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க தெரியுது, எல்லாருமே வராங்க, மினிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு போயின்னு இருக்காங்க. ஸோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுது. பட் ஓகே, அது வரைக்கும் ஓகே, ஃபைன். ஜவஹர் நகர் பகுதிங்கிறது ஒரு தாழ்வான பகுதிங்கிறதுனால வழக்கமாக தண்ணீர் தேங்குங்க தான் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக தண்ணீரானது நிலையாக நின்றுச்சு. ஒரு 4-5 நாட்களாக தண்ணி வந்து எங்கேயும் போக முடியாமல் நிலையாக நின்றுட்டு இருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம் மழைநீர் வடிகால் கால்வாய் சரியாக செயல்படாததான்னு சொல்கிறாங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் கொளத்தூர் தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் ரிஷியுடன் செய்தியாளர் கதிரவன். Thank you.